নিম্মতি আছে சொன்னபடி செய் அப்படியே செய்யறேன் அட்டே ஒட்டி உள்ள என்ன இருக்கு ஒரு சொன்னபடி செய்யணும் எழுதி இருக்கு அதுபடி செஞ்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ முடியாது ஒட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாவணும் இல்லன்னா அடி என்னப்பா இப்படி கோபிச்சுக்கிற உங்கட்ட வேலை வாங்கிட்டு ஏமாத்தி போடுவான்னு எதிர்பார்க்கறியா அப்படி செய்யவே மாட்டேன் அப்படியே செஞ்சுட்டு வெச்சுக்கோ உனக்கு தான் இடம் தெரிய வந்து தோட்டி எடுத்துற மாட்டேன் ஒண்ணு யோசிக்காதப்பா உனக்கு நமக்கு எவ்வளவு விவகாரம் இருக்கு தெரியுமா வா புளிய மூடு பைத்தியக்கார வேலைய முடிக்காதுக்கு முடியே என்னமோ முடியாது அப்படி இப்படின்னு பேசுறேன் நம்ம வேலை முடிஞ்சதுங்க ஆமா ஆமா வேலை முடிஞ்சது நட முன்னால பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாவணும் டேய் வேலைக்கு வந்த முடிஞ்சு போச்சு பணத்தை வாங்கிட்டு போ பணம் கிடக்குதியா பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாகணும் ஓஹோ பெட்டிக்குள்ள பார்த்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா போலீஸ்ல காட்டி கொடுப்பேன் Thank you.
மார்னிங் சார். டாக்டர் சந்திரா, பக்கத்து காட்டுல ஒரு கொலை சார். பரவாயில்ல, பக்கத்து காட்டுல ஒரு கொலை நடந்து போச்சு. கொலைகாரன் தப்பிச்சுட்டான். ட்ரெயின் அங்கதான் கிடக்குங்க. அலை அங்க போலாம். சரி டாக்டர், டெட் பாடி இங்கதான் இருந்தது, காணோமே. டெட் பாடி காணுமா? எங்க துப்பு தொடங்குமோனு பயந்து அந்த கொலைக்காரன் அந்த பாடி கொண்டு போயிருப்பா டாக்டர். ஐசி ஆமா டாக்டர், அந்த நேரத்தை நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பக்கத்து கிராமத்துல ஒரு அவசர கேஸ் அட்டன் பண்ணி திரும்பி வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில பயங்கரமா சத்தம் கேட்டு இறங்கி வந்து பார்த்தா இப்படி பாத்தீங்களா, ரத்தக்கரை. ஆமா டாக்டர், அவன் உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? நேரில் பார்த்தா நிச்சயமா என்ன சொல்ல முடியும். மேற்கொண்டு ஆக வேண்டியது நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். எதுக்கு உங்க உதவி ரொம்ப தேவை. நிச்சயமாங்க. உங்களுக்கு ஜீரண கோளாறு ஏற்பட்டிருக்கு. அப்ப தினம் ஒரு 4 மைல் நடக்கட்டுங்களா? சும்மா 4 மைல் நடக்கிறத விட 4 பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யுங்களேன். உடம்புக்கும் தேக பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும், உள்ளத்துக்கும் தெம்பா இருக்கும். அப்படியே செய்யறேன் டாக்டர், நன்றி சார். பீஸ் என்ன? என்ன சார், இலவச மருத்துவமனைன்னு போட்டிருக்குது, நீங்க வந்து பீஸ் கேக்குறீங்களே சார். உங்களை போல இருக்கிறவங்க கிட்ட வாங்கி இலவசமா இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பாக்குறோம், புரியுதா? 10 ரூபாய் கொடுத்துருப்போம். 10 ரூபாய் நல்ல நடங்க. டாக்டர், டாக்டர் கை வேதனை தாங்கவே முடியல டாக்டர். கொஞ்சம் இருங்க. டாக்டர் சந்திரனா? உனக்கு மருந்து தேவையில்லை, ஓய்வு தான் வேணும். 2 நாள் நீ ஓய்வு எடுத்துக்க. அது எப்படிங்க முடியும்? நான் வேலைக்கு போறேன், வீட்டுல பிள்ளை ஊட்டிங்களா பட்னியா கிடக்குமே. என்ன செய்யறது, நீ ஓய்வு எடுக்கலன்னா இதயம் ரொம்ப பலவீனமாயிடுமே. இந்த இதை வச்சுக்கிட்டு பிள்ளை குட்டிகளுக்கு சாப்பாடு போடு, போய் ஓய்வு எடு. தர்ம பிரபு மகாராஜ, நீங்க நல்லா இருக்க. முருகா சார், இந்த கைவேலைக்காரர் கூப்பிடு. அவரை காணா சார். காணாமா? ராமையா தெரு 3 நம்பர் வீடு, டாக்டர் சந்திரன். ராத்திரி நடந்த கொலை இந்த பேப்பர்ல வந்திருக்கு. நீ போகலாம். சரி வர்ற. கொலை கொலை நள்ளிரவில் பயங்கர கொலை, சுடப்பட்ட பிணம் மாயமாய் மறைந்தது. போலீசார் வலை வீசுகின்றனர். கொலையாளியை பிடிக்க டாக்டர் சந்திரன் தீவிரம். உனக்கு ஏன்பா இந்த வேலை? பூசி போடுற வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு? பம்பா என்னங்க அது? யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்களாம், அது போலீஸ் தான் தேடிட்டு இருக்கு. இந்த தர்ம வைத்தியசாலை வச்சிருக்கானே டாக்டர் சந்திரன், இவனும் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு தாடுறாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அவன் செத்த மாதிரி தான். அவன் எந்த கழுதிய வேணாலும் எடுத்துட்டு போய் தொலைட்டும். இப்பவே போய் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றேன். ஏண்டி உனக்குதான் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் ஆச்சே? சும்மா பாடிப்படி ஏறதும் இறங்குறதும் இதே வேலை. தம்பி 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 எங்க போயிட்ட காணுமே தம்பி?
தம்பி பாலி எழுதி கொண்டது என் காதலி காந்திமதிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது எங்கள் காதல் தெய்வீக காதல் நான் அவளையே மணந்து கொள்ள முடிவு செய்து விட்டேன் உங்கள் கௌரவத்திற்கு குறுக்கே நாங்கள் நிற்கவில்லை விடுவதற்கு முன் நாங்கள் கண்காணாத தேசத்திற்கு போய்விடுவோம் அம்மா இறக்கும் பொழுது எங்கள் பங்குக்கு கொடுத்த தங்க நகைகளையும் எடுத்து செல்லுகிறேன் போயண்டா போன என்ன புது பொண்டாட்டில பூரா நகையும் போட்டு ரசிக்கிறதுக்கு போறான் போல இருக்கு இருக்கட்டும் அவனுக்கு சேர வேண்டியதுதானே நீங்களும் சரின்னுட்டீங்க என்னங்க தம்பிய உடனே புறப்பட்டு வர சொல்லி பத்திரிகையில விளம்பரம் கொடுங்க பாடி வந்து சேர்றான் கடைசியில அது எப்படி எப்படின்னா பின்ன எப்படி வீட்டுல இருக்க நகைகளை எடுத்துக்கிட்டு பொம்பளைங்களை கூட்டிக்கின்னு போற பசங்க கதை தெரியாத போன உடனே பெரிய ஹோட்டலா பார்த்து டபுள் ஷூரூம் எடுப்பான் பாதி பணம் தீர்ந்துடும் அப்புறம் சிங்கிள் ஷோரூம் எடுப்பான் இருக்கிற பணமும் தீர்ந்துடும் அப்புறம் பிளாட் பார்த்துக்கு வருமா சங்கரா சிவ சங்கரா சிவன் பாடிக்கிட்டு கடைசியில வந்து அண்ணா அடியேன் தம்பி செய்ததை அருள் கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு டயலாக் பேசுவான் எனக்கு தெரியாதா ஆமா நம்ம பொண்ணு பிக்னிக்கு போச்ச வந்துச்சா இப்படிங்க
கட்டிக்கிட்டு தூங்குறத விட பணம் போட்டி இருக்கு பாரு, அவா அதை கட்டிக்கிட்டு தூங்க பாதுகாப்பா இருக்கும். என்னப்பா பண்ண சொல்ற, எல்லாத்துக்குமே நான் தான் ஓட வேண்டியிருக்கு, நம்பிக்கையா ஒரு ஆளையும் வைக்க முடியல. எல்லாம் பாத்து வச்சுக்கணும், கிடைக்கல. நீ தான் பியூன் வேலையும் பாத்துக்கிறேன், பெல் அடிக்கிற வேலையும் பாத்துக்கிறேன், முதலாளியாவும் இருந்துக்கிறேன், கேஷியராவும் இருந்துக்கிறேன். இதுக்கு ஒரு பொறுப்பான ஆளா வைக்கணும். வணக்கம் சார். ஆரப்பானே, என் பேர் மணி. கேஷியர் வேலைக்கு வர சொல்லி கடிதம் போட்டீங்க, அதான் வந்து. ஓஹோ, அந்த ஆளானே? இந்த ஆளை உனக்கு முன்னாலேயே தெரியுமா? கேஷியர் வேலைக்கு முன்பின் தெரியாத ஒரு ஆளை சேர்க்கறதா, பணம் உருள்ற இடம்ல ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் கட்ட சொல்லு. தம்பி, சதானந்தன் சொல்றது சரிதான், நீ 10,000 ரூபாய் டெபாசிட் பட்டுடு. சரி சார். அம்மா எங்க தங்கி இருக்கிற? ஊர்ல இருந்து நேரா இங்கதான் வர்றேன். உங்க மூலியமா ஏதாவது வீடு கிடைச்சா அதுக்கு நான் தங்கிக்கிறேன். என் மூலியமாவா? ஆமா சதானந்தா, உனக்குதான் தெருவுக்கு 7 வீடு கட்டி வச்சிருக்கிய, உன்னை கூட எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. ஒவ்வொரு வீட்லயும் 10 பேர் 20 பேர் இருக்கிறோம். ராத்திரில வீடு தெரியாம அவன் உள்ள போந்து சமய கட்டுல போய் திங்கறானுங்க, ஒரே கம்ப்ளைண்ட். சீக்கிரமா கவனிக்கணும். அப்போ இந்த பாக்கு தோப்பு விஷயமா நீ சாயந்தரமா கவனிச்சிடணும். இன்னைக்கு முடியாத. நம்ம ஆலம்பட்டி ராமச்சந்திரன் 15,000 ரூபாய் அர்ஜென்டா வேணும்னு கேட்டான், அதை எடுத்துக்கிட்டு பஸ்ல புறப்படுறேன். என் கார்ல வா, எடுத்து விட்டுட்டு வரேன். கேப்பா வீணா சிரமா, நீ வீட்டுக்கு போ. சரி சரி கண்சாமி, புறப்படு, நேரமாய் போச்சு. நான் டிபாசிட் பண்ண கேட்க சொன்னேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காத, நான் கொஞ்சம் கரெக்டான வாழ். அப்பா நீ டெபாசிட்ட கட்டிட்டு நாளைக்கு வந்து வேலையை சேர்த்துக்கோ. சரி சார், போய். அம்மா, என் தங்கச்சி. தங்கச்சி இருக்குதா? ஒரு வார்த்தை உள்ள சொல்லலையப்பா. ஆமா, எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் தங்கச்சியா? கூட பிறந்ததா? இல்ல, எனக்கு 4 வருஷம் பிந்தி பிறந்தது. கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்க. ஆயிடுச்சா? இன்னும் ஆகுது. சொந்தத்திலே மாப்பிள்ளை இருக்கா போல இருக்கு. இல்ல, அது எங்க இஷ்டப்படுதோ அங்க கட்டி கொடுத்துடலான்னு இருக்கேன். சரி, அப்படிதான் செய்யணும். கனிசாமி, மணிக்கிட்ட டிபாசிட் பண்ண வேணாம், வேலைக்கு வச்சுக்கோ. இந்தாப்பா சும்மா இரு. உள்ள என்னமோ வாங்குன, வெளியில வாசற்படி வந்தவொடனே வேண்டாண்டிய, என்ன திடீர்னு அந்த பக்கம் சாயிர? சாயிறது என்ன? அங்க சொன்னதையே இங்க சொல்லணுமான? சொல்றேன், வாங்காதே. அதெல்லாம் டெபாசிட் வாங்குறதா முறை. முறைப்படிதான் இருக்கியா? ஆமா, சொந்த படத்துல 10,000 ரூபாய் தர வச்சுக்கோ. இல்லைங்க, நானே பணத்தை கொடுத்தேன். வேணாம், உனக்கு தெரியாது. நான் கொடுக்கறேன்டா, நீ விட்டுறணும். நம்ம இப்ப சாதாரணமான ஆள் இல்ல, நம்ம ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். சதானந்தா, என்ன திடீர் வள்ளல் ஆயிட்ட? வள்ளல் இல்லப்பா, இதுதான் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறது. போன ஜென்மத்துல நாங்க எல்லாம் ஒரே ரத்தத்துல பிறண்டு இருக்கிறோம். அந்த ரத்த பாசம் இப்ப ஒட்ட சொல்லுது. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு பெரிய தொகையை அதை பத்தி நீ நினைக்காத. இவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு தொகை வருது போகுது, அள்ளி விடுற அப்பேர் பட்ட வேணாம். ஊருக்கே பெரிய மனுஷன் பேர் எடுத்தவன். ஆமா, பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் நீ சொல்லிக்க வேண்டியதான். ஊர்ல 1 ரூபாயும் சொல்ல மாட்டேன்றான். ஊர்ல யாரும் சொல்றது இல்ல. ஏண்டா, தினம் 1000 பஸ்கி எடுக்கிறேன், 500 தண்டால் எடுக்கிறேன், ஆசனம் போடுறேன், வாலிபம் மாதிரி இருக்க, வெளியே போறான் சின்ன பையன் போறான். திருஷ்டி எனக்கு ரொம்ப திருஷ்டி. பரபடி சொல்ற, பரபடி. தங்கச்சி வா, ஹோட்டலுக்கு போலாம். என்ன ஹோட்டலுக்கு போலான்னு இனிமே சொல்லலாமா? நீ கடல் மாதிரி ஊடு வச்சிருக்கிற, எத்தனையோ ஊடு தெருவுக்கு இருக்கு. ஏன்பா? என்னப்பா நீ அவசி புல்லுன்னா இப்ப என்னடா கடல் என்ற சொன்னா? தனி கட்டி ஒரு வீட்டுல வச்சா 4 பேர் என்னையா ஆம்பளை தனியா விடுறிய, நல்லா இருக்குமான்னு கேட்பாங்க. இப்ப கூட தங்கிச்சிருக்கு, பொம்பளையோட இருக்கனால பொறுப்பு அதிபர் யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பரண்டு பேர் என்ன? மல்லிகா. மல்லிகா, மல்லிகை பூனா எனக்கு ரொம்ப பெரியும். பரபடி சொல்லிச்சிருக்கிறேன். மல்லிகா, கொட்டி படுக்கிறதுக்கு சதானந்தன், சதானந்தன் சும்மா கூப்பிடாத. நான் வீட்டுல அழைச்சு போய் குடும்பத்தை செட்டப் பண்ணணும். பேசாம இரு. அட பாவி, என்ன போட்டர் ஆயிட்டானே. சதானந்தா, ஓ ஆலம்பட்டி விஷயத்தை மறந்துடாத. போ, ஒரு விஷயத்தையும் மறக்க மாட்டேன். கொஞ்சம் பம்பு வேணும். தரேன்.
உங்க படத்தை தேடி தான் ஓடி வந்தாங்களா? இவர் படம் ஆகுது. பின்னால வந்துச்சு, காணுமே போய் பார்ப்போம். என்ன டாக்டர் எங்க கார் பஞ்சரா போச்சு? நன்றி சொல்லணும். அவசியம் ஓஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா நம்ம வீட்டு அட்ரஸ். நன்றி தம்பி. நம்ம பணத்துக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம். பக்கத்து காட்டுல ஒருத்தனை கொலைச்சானே அதே ஆள் தான் இந்த கொள்ளையில சம்பந்தப்பட்டிருக்கான். கொள்ளை நடந்த விதத்தை பார்க்கும்போது இவனுக்கு மேல ஒரு பெருமை இருக்கணும்னு தோணுது. அதே ரிப்போர்ட் எங்களுக்கு வந்துரு. என்ன மணி எங்க போறப்ப ஏது பணம் இல்ல? பேங்க் டெபாசிட் கட்டுறதுக்காக
ஃப்ரெண்டுக்கு தந்தி கொடுத்தேன், அவன் கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் செய்யலாமா நீ? ஃப்ரெண்டுக்கு கிட்ட போய் கடன் வாங்குறதா? நான் இல்லையா என் பணத்துல கட்டுன்னு தானே சொன்னேன். அவன் கைராசி எப்படி இருக்குமோ உருப்படியுமே உருப்பிட மாட்டியோ. இந்தா என் பணத்துல கட்டு, 15,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் கட்டு, 5,000 ரூபாய்க்கு டிரஸ் வச்சுக்கோ. மல்லிகை, மல்லிகை தங்கச்சி வா, எவனோ உருப்பிடாத பணம் உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அதை வேணா இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற. நீ திருப்பி கொடுத்தா நான் வாங்குவேன் முதல்ல. எதுக்காக கொடுக்குறேன்னு இன்னும் தெரியலையே உனக்கு. எங்க இந்த பசங்க? டேபிள் சேர் அது மேஜை டஸ்ட் எல்லாம் கொண்டாந்து போட சொன்னேன். வீட்டுல செட்டப் பண்றாங்கன்னு ஒரு பையில இன்னும் சாமான்களை கொண்டாந்து சேர்க்கல. நீ பேங்க் போய் பணத்தை கட்டு, டிபாசிட் கட்ட சொல்றேன். நான் வரேன், நீ போ முதல்ல. நான் இருந்தா தான் அந்த சாமான்கள்லாம் கொண்டாடுவான். அதை எங்கெங்க வைக்கிறதுன்னு அவங்க கிட்ட மணி கிட்ட 5,000 ரூபாய் கொடுத்தேன் ட்ரெஸ் தச்சுக்கோன்னு சும்மா சொன்னேன். அதுல நீ சேலை துணிமணி எல்லாம் வாங்கிக்க. இல்ல என்னங்க, ஏன் என்ன தப்பா நினைச்சுட்ட? நான் ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேனா? ஆமா. அப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கா? ஒரு பொம்பளை குழந்தை இருக்குது. சம்சாரம்? சம்சாரம் இருந்து ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாடிய. ஓ போறதே ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல படிச்சு பார்த்தேன், இந்த ராசி பலன் ஒன்னு எழுதுறானுங்களே, அதுல இன்னைக்கு ஏதோ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு என் நட்சத்திரத்துக்கு வந்தது. என்னடா சான்ஸ்ன்னு பார்த்தேன். முள்ளமாவா, முள்ளமாவா, ஏன்னா மார்பிள் ஸ்டோனும் வலிக்கணும். உட்காரு, உட்காரு. நாம என்ன ஃபேமிலி, ஃப்ரெண்டு? என்ன தண்ணி கொண்டாந்த? பச்சை. பச்சை தண்ணியா? ஜில்லுன்னு இருக்கு. கொண்டா என்ன விஷயம்? அசல் தொகை 5,000 இருக்குதுங்க. என்னங்க நீங்க? இல்லையா, கொண்டு வரலையா? கொண்டு வரல. அடப்பாவி, வட்டிக்காகத்தானே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி, ரெண்டு நாள் கழிச்சு கொண்டாந்து கொடுக்குறேன். சரிதாங்க. அந்த படத்தை திருப்பி கொண்டு போக கூடாது. லட்சுமிய, லட்சுமிய உள்ள வச்சுட்டு. சரிதாங்க. மணி வாங்கிக்கிட்டு பிராமிச்ச நோட்டை கொடு. ஆமா பண்றங்க. உன் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்காரங்க ஏதோ கஷ்டம் கஷ்டம்னு சொன்னியே, அவங்கள அழைச்சிக்கிட்டு வாயே. வர்றாங்க. வட்டி ஒழுங்கா கொடுப்பாங்கல்ல? ஓ கரெக்டா கொடுப்பாங்க. முதல்ல சொல்லிடப்பா. அசல் அப்புறம் கொடுக்கலாம். மணி, நீ வந்த முகூர்த்தம் பிசினஸ் நல்லா நடக்குது. ஆமா, அந்த சதானந்தம் ரொம்ப கஞ்சோ போயலாச்சு. என்ன விட உனக்கு எப்படிப்பா 10,000 ரூபாய் கொடுத்தா? எல்லாம் முகராட்சி தாங்க. இருக்கும், இருக்கும், இருக்கும். இல்லன்னா ஏதோ விஷயம் இல்லைன்னு அவன் கொடுக்க மாட்டான். அவன் பயங்கரமான ஆளு. அவன் சம்சாரம் இருக்காளே, அவன் மாதிரி அவன் பரவபரியா மாறிட்டான்ப்பா. அப்படின்னா மிஸ்டர் சதானந்த மனைவி கூட ரொம்ப நல்லவங்க தானா? ரொம்ப தங்கமானவங்க. அவங்களுக்கு சிவகாமின்னு ஒரு பொண்ணு வேற இருக்கு, அதுவும் ரொம்ப தங்கம். பறவைகளே, பறவைகளே, எங்கே வந்தீங்க? இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. பறவைகளே, பறவைகளே, எங்கே வந்தீங்க? இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. குருவிகளே, குருவிகளே, எங்கே வந்தீங்க? இங்கே கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க. பார்க்க யாரு சொன்னாங்க?
பூவை முகம் பார்ப்பதற்கா பூத்து வந்தீங்க இந்த பூவை முகம் பார்ப்பதற்கா பூத்து வந்தீங்க பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்த்த வந்தீங்க குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க இங்கே கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க முன் இறங்குவது ஆபத்து நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்ப நீங்களே முன்னாடி போங்க ஏமா இப்ப நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க நான் வந்து உங்க பின்னால வரல எங்க வீட்டு வந்துருச்சு நான் எங்க வீட்டுக்கு நாங்களும் அப்படித்தான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் சொல்லுங்க
கால் பண்றவன் வீட்டுல வந்து நிக்கிறதா இந்த அம்மா உள்ள நின்றுக்கிட்டு நம்ம பொண்ணுக்கு மூக்கு மேல கொஞ்சம் கோவம் என்ன நடத்திட்டு வர வள்ளியம்மா தர்ம வைத்திய சாலை பத்தியே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பெத்த அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும். அவங்கள பாக்கணும். ஒரு நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. அம்மா, நான் டாக்டர் ஆகிறதுக்கு காரணமா இருந்த அந்த தெய்வம் இப்ப உயிரோட இல்ல. அப்படியா? ஆமா அம்மா, நான் பிறந்ததும் எங்க அம்மா வைத்திய வசதி இல்லாதனால காலமாயிட்டாங்க. அம்மா சாகுற போது அப்பாவை கூப்பிட்டு என் பையனை டாக்டருக்கு படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தும் வராம சேவை செய்ய வைக்கணும், அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்களாம். அதனால எங்க அப்பா என்னை கண்ணும் கருத்துமா வளர்த்து டாக்டர் ஆகிட்டார். இப்ப அப்பாவும் இல்ல, ஆனா அந்த முன்னறி தெய்வங்களோட வார்த்தைய நான் மறக்காம நிறைவேற்றிக்கிட்டு வரேன். டாக்டர் துறையிலே புனிதமானது, அதுலயே இப்படி ஒரு தர்ம சிந்தனை இருந்துட்டா அவங்கதான் ஆண்டவனுக்கு அடுத்தபடியானவங்க. நீ உங்க அம்மா மாதிரி ஆரம்பிச்சிட்டியாங்க. என் சம்சாரம் கூட உங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே யாராவது அம்மா தாயே பசின்னு சொன்னா போதும், வடமாயாசத்தோட சோறு போட்டுட்டு அச்சா நாளைக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகா எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொடுப்பான். அப்படி இருந்து ஆஸ்மா 63 வரைக்கும் அவகிட்ட நிக்குது. என்ன பிரயோஜனம்ன்றேன். ஆத்மாவா? ஆமா, உங்களை நான் உன்னை கேட்கறேன். நிறைய அக்கிரமம் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை, அதனால அக்கிரமம் செய்யறது நல்லதுன்னு சொன்னீங்களா? கரெக்ட் அம்மா, கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்போம். இதுவும் கரெக்ட். நான் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு வாலிபு முறுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். இந்த கொலகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ, என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதாம். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேக்குது. தம்பி, நீங்க செய்த தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலை காக்கும். ஆமாப்பா, நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாத்ததான் செய்து. அது என் மண்டல விழுந்திருந்தாப்பா மண்டை பிறந்து போயிருக்காது. மனுஷன் பிறக்கும் போது கூடவே ஆபத்தம் பிறக்குதுங்க. அதுவும் வாசம் தான் டாக்டர். எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டது, ஒண்ணும் நினைக்காதீங்க. பரவாயில்ல, வராங்க டாக்டர். எங்க அம்மாவை பத்தி? ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்தேன், ஒண்ணும் சரியாவில. ஆனா உங்ககிட்ட மருந்த விட கைராசி தான் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் பில்ஸ் அனுப்புறேன். இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன். காரி பெட்ரோல் அடிச்சிருந்துட்டீங்க. ஹெல்மெட் வாங்கிட்டு. சரி சரி தம்பி, தம்பி கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் வாங்கல, என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? காரிலே போயிடுங்களேன். நடந்தே போறேன். இல்லைங்க, டயர் சரி, நம்ம காரிலே போங்க. வச்சுங்க காரி, போங்க. தம்பி, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். தர்மம் எப்போது ஒரு வாட்டி தான் தலையை காப்பாத்தும், டெய்லி காப்பாத்தாது. நான் சொன்னே அதுல தலையிடாதுங்க.
தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்றும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் நெகட்டிவ் பிரிண்ட் போட்டாச்சா? சீக்கிரம் ஆகட்டும்.
வெற்றி, பிரமாத வெற்றி. தாயும் குழந்தையும் பிழைச்சாச்சு. எல்லா டாக்டர்களும் என் சம்சாரம் இறந்தே போயிடும்னு கைவிட்டுட்டாங்க. உங்க கைராசி எங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டது. நீங்க நல்லா இருக்கணும் டாக்டர். இந்தாங்க வேலைக்கு ரெண்டு மாத்திரை வீதம், மூணு வேலைக்கு சாப்பாட்டுக்கு முந்தி விடுங்க. சரிங்க குணமாயிடும். அப்ப நான் வரேனுங்க. வர்றவங்களையெல்லாம் நான் சௌக்கியமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சௌக்கியமான்னு கேக்குறீங்க? சௌக்கியமா இருந்தாலும் கேக்குற பழக்கம் எனக்கு. மணி டாக்டர் இருக்காரு வா. நமக்கு வேண்டியவங்க ஃப்ரெண்டு. மணின்னு பேரு. கந்தசாமி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. அல்லிகா வணக்கம். வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தங்கச்சிக்கும் தரவரி வந்துருச்சு. அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. பார்த்து மருந்து கொடுத்தேன். தலைவலிங்க வலி தாங்க முடியல. ஆமா மாலையில மட்டும் தலைவலி வருதா அல்ல எந்த நேரத்தும் தலைவலி வருதா? இல்லைங்க எப்போ ஒரு சமயம். மறந்த ரெண்டு வேளை சாப்பிடுங்க தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு. வச்சுக்கிட்டு உங்க குணம் எனக்கு தெரியாதா? இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. வச்சுக்கிடுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார். இவங்க நமக்கு வேண்டியவங்க டாக்டர். நேற்று ராத்திரி உங்களுக்கு கொலை செய்ய வந்த அந்த முகமொழித்தினுடைய காலடியே போட்டு தப்பிச்சிருந்தீங்க, அதை நாங்க பிரிண்ட் போட்டு பார்த்தோம். சூப்பரிண்ட் ஆச்சரியப்பட்டாருங்க. ஏன் இந்த பாருங்க இவனே தான். இவனை முன்னமே தெரியுமா? ஏன் டாக்டர், களக்காட்டுல இவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன் கொலைக்காரன், அவனோட ஒரு கூட்டமே இருக்கு. போலீஸ் கட்டுப்படி தாங்க முடியாம இப்ப இந்த பக்கம் வந்திருக்காங்கன்னு கமிஷனர் சொன்னார். ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடம்பு பெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அவ என்னையும் கொலை செய்ய வரணும் டாக்டர். இங்க நடந்த கொலையும் கொள்ளையும் கண்டுபிடிக்க நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க, அதோட அவங்க ஆட்கள் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க இருந்தீங்கன்னா என்னைக்கு ஆபத்துன்னு நினைச்சு உங்களை கொலை செய்ய வந்திருப்பான் டாக்டர். இது சம்பந்தமா சூப்பரண்ட் கூட தனியா பேசணுங்கிறார். எப்ப வரீங்க? இன்னைக்கு சாயந்தரமே வர்றேன். தேங்க்ஸ். முன்னாலே உங்ககிட்ட சொன்னேன், என்னைக்கும் சொல்றேன், கொலை செய்யறவனை கண்டுபிடிக்கிறது உயிர் காவல். உயிரை பத்தி யார் கவலைப்படுறா டாக்டர்? இங்க ஏதாவது ரகசிய அறை இருக்குதா? இல்லையே. ஏன் அப்படி கேக்குறீங்க? ரெண்டுங்கிற முறையில சொல்றேன். நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு ரகசிய அறை இருந்தா என்ன, பாதாள அறை இருந்தா என்ன? கொலை செய்ய வர்றவன் என்ன சுயரூபத்தோட வர்றான்? எத்தனையோ அவதாரம் எடுக்கிறான், மாறு வேஷத்தோட வர்றான். எதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல அவனை கண்டுபிடிக்கிற வேலையை கைவிட்டு விடுறது அதை விட ரொம்ப நல்லது. டாக்டர் சந்திரன் ஸ்பீக்கிங். ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணுக்கா? மயக்கமா? ஆக்சிடென்ட் எந்த இடத்துல? இதயத்திலயா? நான் எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்கிறேன். மேடம் மேடம் நீயா? ஆக்சிடென்ட் போன் பண்ணது யாரு? அப்ப ஆக்சிடென்ட் யாருக்கு?
ஓஹோ ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு போன் பண்ணிட்டு அப்புறமா வந்து படுத்துருக்கியா? இதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே பேச மாட்டேங்க. அப்ப நான் வர்றேன். பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அன்னலடை கோர்த்து முத்து முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அன்னலடை கோர்த்து எட்டி எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி தட்டி விட்டதடி காற்று தொட்டு விட தொட கைப்பட்டு விட பட்டு விட மலரும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும் அள்ளி அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும் கதை சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும் துள்ளி துள்ளி சின்ன உடல் அடிக்கும் கண்ணம் கிள்ளி கிள்ளி மெல்ல மெல்ல சிரிக்கும். தொட்டு விட தொட்டு விட தொட கைப்பட்டு விட பட்டு விட மலரும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். இப்படியா விளையாட்டா போன் பண்ணி வர சொல்றது? இந்த நேரத்துல எத்தனை நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். உங்களை நேற்றுக்கு யாரோ கொலை செய்ய வந்ததா ஊர் போல பேசுகிறாங்க. அதுல நீங்க தலையிட வேண்டான்னு சொல்லத்தான் போன் பண்ணி வர வச்சு. அது எப்படி முடியும்? குற்றவாளிகளை நாட்டை நடமாட விடலாமா? உங்களை பிடிக்கத்தான் போலீஸ் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? போலீசாரோட நாம ஒத்துழைச்சால்தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை நாட்டுல இல்லாம செய்ய முடியும். நீங்க உயிரோட இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். வர நான் சொன்னது இருக்கட்டும். Thank you.
மன்னிச்சிடுங்க. அடி ஏதா பட்டுச்சு? இல்ல, நான் ஹாரன் அடிச்சுட்டு தான் வந்தேன். ஆமா, தப்பு என்னால. ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆமா, நீங்க எங்க போனா? உங்க வீடு எங்க? ஜெகதாம்பா தெரு நம்பர் 10. அடே, அது எங்க வீடாச்சு? உங்க வீடா? அப்போ நீங்க சதானந்த மகன். அப்படியா? ஆமா, வாங்க உங்களை டிராப் பண்ணி. வேண்டாம், நானே போய். இல்ல இல்ல, பரவாயில்ல, வாங்க உட்காருங்க. தங்கச்சி. அண்ணா, இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாரு? உங்க சிநேகரோட மக, பேரு சிவகாமி. மிஸ்டர் சதானந்த மகளா? ஆமாங்க. வணக்கம். ஆமா, இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது? ரோட கிராஷ் பண்ற போது இவங்க கார் முன்னு அளவிழுந்துட்டேன், என்ன காப்பாத்து கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க அப்பாவை போலவே உங்களுக்கும் நல்ல மனசு. ஆமாங்க, சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவால தான் நாங்க இங்க இருக்கிறதே. வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, நேரமாச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். வர வரேங்க. அவளை விழுங்கிறாரு மல்லிகா. எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடந்துட்டு வருது. உன் ஒத்துழைப்பு, உண்மை அன்பு இருந்தா எல்லாமே நல்லா தான் முடியும். அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? பேசு. ஆனா நீ அவரோட ஜாக்கிரதையாவே பழகும். அது எனக்கு தெரியாத. எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம இரு. குடும்பத்தை அழிக்கிறவன், வளர்க்கிறவன். ஆமா ஆமா, தினம் இப்படி சொல்லி சொல்லித்தான் என் வாயை அடக்குறீங்க. இவ்வளவு நாள அந்த கேஷியர் வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. இன்னைக்கு என்னன்னா, நம்ம சிவகாமி சங்கிலியே கொண்டு போறீங்களே, அவன் கூட யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா? நான் பொம்பளை பைத்தியம் பிடிச்சவனா? இல்ல பச்சையா? தரவா சொல்ல கேள்விப்பட்டிருக்கிய. அவனுக்கு பிறந்த நாள் வருது, அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன், இந்த கழுத்துல இந்த நிக்கல் சமாட்டலாம்னு எடுத்து போறேன். கை கால் இல்லாதவங்க தர்மம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்களே, அவன் மேல மாத்திரம் திடீர்னு இறக்க வந்துட்டா? கை கால் இல்லாதவனுக்கு கொடுத்தா கை எப்படி வச்சுக்கணும்? அதனால குடுக்கறது இல்ல, நான் செய்யற தர்மம் தலை காக்கும். என்னப்பா இப்படி சத்தம் போடுறீங்க? நான் சத்தம் போடுறதா? எல்லா காதையும் தொலைக்குது. எல்லாம் சவுண்ட் இன்ஜினியர்கள் ஆயிட்டீங்க. சத்தம் போடுற இடத்துல போடத்தான் செய்வேன், என்னை எவனும் கேட்க முடியாது. ஆமா, ஏன் போட்டேன் கேள். அவளை என்னம்மா அது? அந்த கேஷியர் வீட்டுக்கு ஏன் விழுந்து விழுந்து உதவி செய்தீங்கன்னு கேட்டேன். கேஷியரா? அவர் ரொம்ப நல்லவருமா? சொல்லு, 100 வாட்டி சொல்லு, நான் வர்றேன். சொல்றேன், நீங்க போங்க. ஆமா, அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அம்மா வந்து தற்செயலா அந்த வீட்டு பக்கம் போனேன். நான் யாருன்னு தெரிஞ்சதும் அவர் ரொம்ப உபச்சரிச்சாங்க. அம்மா, அவருக்கு என் மாதிரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு. அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா. தங்கச்சியா? இந்த 20,000 ரூபாய்க்கு என்ன செலவு? இவ்வளவு பெரிய தொகையை எதுக்காக வீட்டுல வச்சிருக்கணும்? பேங்க்ல போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ மிஸ்டர் மணி. ஹலோ, ஹவ் டு யூ? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்பதான் வரத்துக்கு டைம் கிடைச்சதா? இப்ப வரத்து கூட எனக்கு நேரம் இல்லை. ஆனா இன்ஸ்பெக்டர் உங்களை அவசரமா பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால கூட. ஆமா, இவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அவருக்கு அப்படி என்ன உறவு?
அதுவும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பழகிட்டா போதும் பணத்தை கொடுத்து கெடுக்கிறவன் கெட்ட பேரு என்ன போய் கேட்டு 5000 கொடுக்கறாரு அவரை போய் கேக்குறீங்களா ஆல் ரைட் நாங்க வரோம் சுமணி ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் என்ன ஊருக்குள்ள கொலை கொள்ளை நடக்குதுன்னு பயந்து பணத்தை பேங்க்ல போடலான்னு எடுத்தேன் அதுக்குள்ள இவங்க எல்லாம் வந்து இது மாதிரி ஆயி போச்சுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சின்ன வயசுல இருந்து கொலை கொள்ளனாவே எனக்கு ரொம்ப பயங்க உனக்கு திறமை கொடுத்துட்டேன் அதெல்லாம் ஒண்ணுமில்லமா நான் நந்த வட்டில போய் ஆடி ஓடி தெரியலான்னு பார்த்தேன் எவனாவது பாட்டு வரும் அப்புறம் ஊர்ல கெட்ட பேர் வரும் அதனாலதான் கார்லயே ஒரு 25 மைல் தமாஷா போயிட்டு திரும்பினா உனக்கும் கார் பழகி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படி என்னம்மா இது சுகாமி அம்மா ஐயோ ஐயோ என்ன நடந்தது சொல்லம்மா ஒண்ணுமே புரியலையே சொல்லம்மா அம்மா அம்மா நாம தலை குனிம்படியான பெரிய பெரிய தவறு நடந்துட்டது அம்மா பெரிய தவறு நடந்துட்டது தவறா அப்படி என்ன நடந்தது சொல்லம்மா அம்மா நம்ம குடும்பத்துல இத்தனை மாயோடு இழந்துட்டு சுகாமி என் அப்பாவை சந்தேகப்பட்டது சரியா போச்சு நீ என்னம்மா சொல்ற கேஷியர் தங்கச்சியும் அப்பாவும் காரணம் ஒண்ணா போறது நான் பார்த்தேன்மா அப்படியா அம்மா யார் நல்லவங்கன்னு உன்கிட்ட சொன்னேனும் அவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்பா வரட்டும் நானே கேட்க போறேன் சுகாமி நீ ஒண்ணு கேட்க அவர் வரட்டும் நானே கேட்டுக்கிறேன் அதோ அப்பா வர நானே கேட்க போறேன் சொல்றது கேளுமா கேளு நான் கேட்க போறேன் முடியல பச்ச குழந்தைய ஏன் அடிச்சேன்னு கேக்குறனா பதில் சொல்லு நீங்க என்ன கேக்குறது இருக்கட்டும் முதல்ல நீங்க எங்க இருந்து வரீங்க நான் எங்க இருந்து வருவேன் எப்பவும் கிளப்புக்கு போயிட்டு அப்படி போயிட்டு இப்படி வர்றேன் இல்ல நான் சொல்றது கேளுங்க முதல்ல சிவகாமிய ஒத்த கையில பிடிச்சு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க ஏன் யோசிக்கிறீங்க கால பிடிச்சு கேட்டுங்க சிவகாமிய வாழ வைக்க சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க சரி ஆனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த புருஷன் டாக்டர் சந்திரன் சிவகாமியும் அவரை தான் விரும்புறான் உனக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் ஆனா அவனை முறப்படி வந்து என்கிட்ட பேச சொல்லு முருகா சிவகாமி சிவகாமி அழாதேம்மா ஏதோ கோபத்துல அடிச்சுட்டேன் நீ நினைச்ச மாதிரி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா போய் அப்பாவுக்காக பறிஞ்சு பேசுறேன் இல்லம்மா அப்பா எஸ்டேட்ல இருந்து வரும்போது அந்த பொண்ணு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்ததா தற்செயலா பார்த்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டாரு இனிமே அந்த மாதிரி கூட நடக்க மாட்டாரு அதோட ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அது உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லிட்டாரு அதுவும் ஓ இஷ்டப்படியே நடக்கும் அம்மா சிவகாமி சிவகாமி டாக்டர் வந்து உங்க அப்பாவை பார்க்க சொல்லு அதுதான் முறை நானும் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன் சரி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் என்ன அது சிவகாமி என்ற பொண்ணுக்கும் டாக்டர் சந்திரன் MBBS என்ற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்க போகிறது என்ன அப்படியா உண்மையா எங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க இது பாருங்க இனிமேலாவது அந்த கொலைகாரனை பிடிக்கிற முயற்சியை விட்டுடுங்க உங்க அப்பாவும் அப்படியே சொல்றாரு நீ இப்படி சொல்றிய என்ன காரணம் எல்லாம் உங்க நல்லதுதான் சொல்றோம் கோச்சுக்காதீங்க
ராத்திரி பகல அலைஞ்சு உடம்பெல்லாம் அழைச்சு போச்சு. கொஞ்சம் இருங்க, கார்ல காபி வச்சிருக்கேன், கொண்டு வரேன். இரு இரு. காபியா? ஓஹோ, நீங்க காசு சாப்பிடுறது இல்ல, அது மறந்து போச்சு. ரொம்ப காட்டாயி. கழிதன்? ஆர்லி? நானே குழந்தையா? நான் அதான் சாப்பிடுவேன். வந்து பாதாம் கீழ வயிற்று போட்டு கொண்டு வரட்டுமா? இதெல்லாம் சாப்பிட்டா களைப்பு தீந்துருமா? பின்ன மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலத்தேனெடுத்து மனதில் வளர் மோகம் அதை தீர்த்திடவா இன்பம் சேர்த்திடவா காற்றடிக்கும் நேரம் உண்டு கடிதம் வரும் காலம் உண்டு காற்றடிக்கும் நேரம் உண்டு கடிதம் வரும் காலம் உண்டு காதலெல்லாம் தேர்தலும் போர் காலமில்லை காதலெல்லாம் தேர்தலும் போர் காலமில்லை ஒரு நேரமில்லை மூடு பனி குளிரெடுத்து முல்லை மலத்தேனெடுத்து மனதில் வளர் மோகம் அதை தீர்த்திடவா இன்பம் சேர்த்திடவா திரும்ப நின்று ஜெயிப்பதுண்டு தேர்தலிலே தோற்றவர்கள் திரும்ப நின்று ஜெயிப்பதுண்டு காதலிலே தோல்வி கண்டால் ஜெயிப்பதில்லை என்றும் ஜெயிப்பதில்லை மூடும் பனி குளிரெடுத்து முல்லை மலத்தேனெடுத்து மனதில் வளர் மோகம் அதை தீர்த்திடவா இன்பம் தேடிடவா இருக்குது வீட்டு வந்து கல்யாண விஷயமா அப்பா கிட்ட முறைப்படி பேச வேண்டாம் அப்பா நான் தனியா போய் பேசிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போறது யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க பண்ணு நினைக்க மாட்டாங்க வாங்க என்ன பாருங்க எவ்ளோ தைரியமா இருக்கேன் இப்ப போய் எங்க அப்பா கிட்ட என் கல்யாணத்தை பத்தி நானே டான் டான் பேசுறேன் இதெல்லாம் பயப்படக்கூடாது அப்பா கிட்ட வச்சு டான் டான் பேசுறோம் ஐயோ கேலி செய்யாதீங்க நீங்க போங்களேன் பயமா இருக்குது நான் எப்படி போறேன் போங்களே நீங்க தான் முன்னால போனா நான் பின்னாலே ரொம்ப தைரியமா வந்துருவேன் போங்களே ப்ளீஸ் போங்களே நீங்க வரீங்க அடே 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 டான் டான்
நீங்கள் வந்து கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு போடும் தெரியுதா? அந்த வேலையை நீ செஞ்சது. தம்பி என்ன பாரு, கொஞ்சம் இந்த கல்யாணத்தை தடபடலாம் செய்யணும். இது வரைக்கும் எவனும் நடத்திருக்க கல்யாணம் செலவு கூட ஆயிடுது என்று நினைக்க கூடாது நீ, தெரியுதா? கொஞ்சம் படிச்சவன் பட்டுன்னு சொல்லுவான்னு பார்த்தா வெக்கப்படுறானே. யாரும் கல்யாணம்னா வெக்கப்படதான் செய்வாங்க. யாரும் போடுவாங்க. நான் பட்டேன்னா எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னாரு. நீ பார்த்து இருக்கட்டும், அட்ரஸ் கூடிய நான் ஒரு வாட்டி பாக்குறேன்னு சொன்னேன். கொடுத்தாரு. நேரம் வீட்டுக்கு வந்தேன். நீ சமயம் எட்டுல இப்ப காபி போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் லபுக்குன்னு வந்து கைய முடிச்சேன். நீ கபுக்குன்னு எழுந்திருச்ச. நீயும் சிரிச்ச, நானும் சிரிச்ச. அப்ப நம்ம வெக்கப்பட்டமா? அட, இப்ப வெக்கப்பட்டுட்டு வர்றாயா? எப்பவும் வராத வெக்கம் இப்ப வருது அடி உனக்கு. ஹலோ ஹலோ, இப்ப பேச போறீங்களா? போனை வச்சுட்டுமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா, நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா, நீங்க நலமா? நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா? காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா? மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா? மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா? தீர்த்து வைப்பேன் நானம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா. தேவை என்ன கேளம்மா, தீர்த்து வைப்பேன் நானம்மா. தேவை என்ன கேளம்மா? நேரத்தோடு கிடைக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா? நினைக்க நினைக்க இனிக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா? நினைக்க நினைக்க இனிக்குமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா, நீங்க நலமா? ஹலோ ஹலோ சுகமா. ஆமா, நீங்க நலமா? ஆஹா,
கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா, கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் என்னம்மா. என்ன கேட்க வேணுமா, என்ன கேட்க வேணுமா, எதிர்த்து பேச தோணுமா, என்ன கேட்க வேணுமா, எதிர்த்து பேச தோணுமா. கால நேரம் பாப்பமா, கால நேரம் பாப்பம்மா, கல்யாணத்தை முடிப்பம்மா, கால நேரம் பாப்பம்மா, கல்யாணத்தை முடிப்பம்மா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. நம்ம பொண்ணு சிவகாமிக்கும் டாக்டர் சந்திரனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஏ, உங்க பொண்ணு வாழணும்னு விரும்புறீங்களா? ஆமா, அதனாலதான் டாக்டரா பார்த்து கொடுக்குறேன். உடம்புக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னு சொல்லிச்சுக்கோ, அவன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். அவர் பாக்குறது இருக்கட்டும், ஆனா உங்க பொண்ணுக்கு என்னைக்கு ஆபத்து? ஏ, கொலைக்காரனை கண்டுபிடிக்கிற முயற்சியில டாக்டர் எந்த நிமிஷமும் சாகலாம். அது நடக்காது. எப்ப எனக்கு மர்மம் ஆயிடுறானோ தினம் அவனுக்கு உபதேசம் பண்ணுவேன். இல்ல, கொலைக்காரனை பிடிச்சிடாதரா, பாவம் வந்து சேரும் அப்படின்னு தடுத்துருவல்ல. குலகாரனை பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? நீங்கடா குலகார. நான் எப்படி, நான் குலகாரன் ஆகுது, நான் வாழை கொலையதான் இருப்பேன். டாக்டர் நல்லவன், பொண்ணுடைய செலெக்ஷனு காமாட்சிக்கும் பிரியும் எனக்கும் விருப்பம், அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிச்சயப்படுத்திட்டேன். இப்ப மாத்தி ஏதாவது செஞ்சுட்டா வீட்டுல கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கா பதில் சொல்ல முடியாது? ஊர்ல யார் எதை கேட்டாலும் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவீங்களே. ஊர்ல எவன் கேட்டாலும் பட்டு பட்டுன்னு தான் சொல்லுவேன். ஊர்ல கேட்கிற கேள்விக்கு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. நமக்கு பக்கு பக்கம் எடுத்துக்கோ. என்னமோ, நீங்க எங்களுக்கு செய்யற உதவிக்கு நாங்க சொல்ல வேண்டியது கடமை. நீ சொல்றத யோசிச்சாலும் சரியாதான் இருக்கு, கொண்டாட்டி சொல்றத யோசிச்சாலும் சரியாதான் இருக்கு, ஆனா டாக்டர் மாதிரி நல்லவன் கிடைக்க மாட்டானே. ஏன், நம்ம குடும்பத்திலே இல்லையா? நம்ம குடும்பமா, எது குடும்பம்னு எனக்கு தெரியலையே. மணி மணி, நம்மெல்லாம் ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருவோம். நான் வர்றேன். காசு சாப்பிட்டுக்கோங்களேன். இல்ல, பித்தம் தலைக்கு ஏற மாதிரி இருக்கு, நான் வர்றேன். எதை பத்தி யோசனை? எல்லாம் உன்னை பத்தி தான். என்ன பத்தி கவலைப்படவேனா? நீ நினைச்சத நடக்கும். நான் நினைச்சது நடக்கும், நான் நினைச்சது நடக்கும், நான் நினைச்சது நடக்கும். நல்லவன், பெண்ணுடைய செலெக்ஷன் காமாட்சிக்கும் பிரியும் எனக்கும் விருப்பம். பொண்ணுடைய காமாட்சிக்கும் பிரியும் எனக்கும் விருப்பம். இவ்வளவுக்கும் காரணம் நாளைக்கு காலையில நீ அவளை கட்டிக்கல, உன்ன நாட்டு தெருவுல வச்சு மானத்தை வாங்கிடும். இந்த போட்டோவில் 1000 எடுத்து ஊர்ல இருக்கிறவனுக்கு நான் காட்டி ஓ மகளை எவனு கட்டிக்க முடியாதபடி செஞ்சிருவேன். நானும் ஒன்னு கவனிக்கிறேன், பலகாரன் கொள்ளகாரன் பயப்படுறிய, அவனுக்கு உனக்கு கனெக்ஷனா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு Thank you.
பண்ணதுக்காகவா இந்த பதகத்தை செஞ்ச? மணி எனக்கு ஒரே ஒரு தங்கை, அவ விருப்பப்பட்ட இடத்துல திருமணம் செஞ்சு வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த எண்ணத்தை நீ நாசம் ஆக்கிட்டிய. உன்ன போலீஸ் மணி ஒரே மணி வேணாம் மணி, போலீஸுக்கு மட்டும் போவாதே. நான் பெரிய ராயல் ஃபேமிலி சேர்ந்தவன், என் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? வேணும்னா என் பொண் சிவகாமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துவான் பாக்குறியா? சத்தியம் இல்லபடி கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். என்ன நம்பு, நான் ஏமாத்துறானியா? அதான் என்ன லவ் போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து தெருவெல்லாம் காமி. என் மானத்தை வாங்கு, பேப்பர்ல போடு. நான் சொல்றேன்னு யோசிக்காது மணி. நாளை காலம் பிறகு மாப்பிள்ள போல தோட, நான் அங்க மாமனார் போல தோட இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அதுக்காக வேண்டிய கேள்வி பேசியிருக்கும்.
மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா ஏறும் போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் ஏறும் போது எரிகின்றான் இறங்கும் போது சிரிக்கின்றான் வாழும் நேரத்தில் வருகின்றான் வறுமை வந்தால் பிரிகின்றான் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னலக்கேற்றில் விழுகின்றான் தாயின் பெருமை மறக்கின்றான் தன்னலக்கேற்றில் விழுகின்றான் பேய் போல் பணத்தை காக்கின்றான் பெரியவர் தம்மை பழிக்கின்றான் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா கல்யாணம் அட்ரஸ் பண்ணிக்கோ முடியாது முடியாதா இதே அட்ரஸ்ல தாலி கட்ட சொல்றேன் மாமா வந்துட்ட மாமா மாப்பிளையும் வந்தாச்சு சொன்னபடி வந்துட்டான் வா வா பெரிய முடிச்சால் விட்டு கல்யாணம் இல்ல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ற வர்றாங்க வாங்க பண்ணுங்க ஆசீர்வாதம் கட்டு தாலிய கட்டு தாலிய இந்த கல்யாணத்தை நீங்க பலவந்தமா நடத்துறதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு பொறாம பிச்ச பசங்க மொட்டை மனு எழுதுனா அதை கேட்கறதுக்கு இங்க வர்றதா சார் இல்ல சார் உங்க சம்சாரமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க டாக்டர் வேலையா எஸ் அவர்தான் அம்மா அழைச்சுக்கிட்டு வந்தார் யார் அழைச்சுக்கிட்டு வந்தா எனக்கு இந்த குடும்பத்துக்கு நான் தான் பெரியவன் என் இஷ்டப்படிதான் இந்த கல்யாணத்தை பண்ணுவேன் சார் உங்க இஷ்டமும் உங்களுக்கு முக்கியம் இல்ல மேஜரான பொண்ணு அவங்க இஷ்டம் தான் முக்கியம் ஓ சொல்ல சொல்றேன் என் பொண்ணு சொல்ல சொல்றேன் என் கண் நான் பெத்த கண் உங்க அப்பா மனசு குழுகுழுன்னு சொல்லணும் மறுக்க கூடாது சொல்லு அப்பா சொன்ன ஒரு காட்டிக்குவேன் இல்ல சார் எங்க அம்மா சொன்னபடிதான் நான் கேட்பேன் தயவு செஞ்சு எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்க எடுதிரி சார் இவங்களை அவங்க தாத்தா விட்டு அழைச்சிட்டு போ அங்க அவங்க அம்மா இருக்காங்க சரி சார் மிஸ்டர் மணி நீங்க பலவந்தமா தாலி கட்ட முயற்சி பண்ணதுக்கு குற்றம் சதானந்தம் இது உடனே இருந்ததுக்கு குற்றம் ரெண்டு பேர் கேட்டு வாங்க சதானந்தம் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டான் அப்பா அவரை பத்தி நீங்க ஒண்ணும் பேசாதீங்க அவர் ரொம்ப நல்லவர்
அந்த கேஷியரோட சேர்ந்து தான் இப்படி ஆயிட்டேன். ஆமா, நீ எப்பவும் இப்படிதான். அடுத்தவங்க உன் புருஷனை தாழ்த்தி பேசினா சம்மதிக்க மாட்டேன். நான் மாத்திரம் இல்ல, எங்க அம்மாவே உங்களை ஒரு வார்த்தை பேசினு சம்மதிப்பாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, பெண் இனத்துக்கே பரம்பரையான பண்பு. இல்லம்மா, இல்ல. அம்மா, பெத்த பெண்ணோட வாழ்வுக்காக கட்டிய கணவனியை எதிர்த்து போராடிய தெய்வமே, உன் மாதிரி தாய் எல்லா பெண்களுக்கு கிடைச்ச பெண்ணினமே பேரின்பம் பெற்று விளங்கும். அது மட்டுமில்லை சிவகாமி, உன்னை போலவே எல்லா பெண்களும் தான் நினைச்சவனையே கடைசி வரை கைப்பிடிக்கணுங்கிற மன உறுதியோடு இருந்தா எந்த தாயும் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே வராது. சரி சரி, இது பேச நேரம் இல்ல. உன் புருஷன் வர்றதுக்குள்ள சிவகாமிக்கும் டாக்டருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடுவான். இல்லப்பா, இல்ல. கட்ட கணவர் உயிரோடு இருக்கும்போது அவரை தண்டி வச்சுட்டு நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தினா ஒரு உலகம் என்னை மதிக்காது, தாய் குலமே என்னை மன்னிக்காது. அம்மா, கண்ணை கொடுத்து உடனே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்பா கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டு வந்து மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைக்க போறியா? இதுதான் தாய் செய்யற கடமையா? நீ நினைக்கிறது தப்பு சிவகாமி. ஒரு தாய்க்கு ரெண்டு கடமை இருக்கு, ஒரு பக்கம் பெத்த பெண், இன்னொரு பக்கம் கட்ட கணவர். இப்ப நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்துட்டேன். இனி போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்ததனால் புண்பட்டு போயிருக்கிற என் கணவரை சந்திச்சு கெஞ்சி மன்னிப்பு கேட்டு எப்படியா அவரை இங்க அழைச்சுக்கிட்டு வந்ததா இந்த கல்யாணத்தை நடத்தணும். அம்மா, சிவகாமி, நீ கட்ட போற மாங்கல்யத்துக்காக பாடுபடுற, நான் கட்ட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக பாடுபடுறேன், என்னை தடுக்காது. அம்மா, அம்மா, ஐயாவ போலீஸ் கைது செய்து பூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா ஐயா, என் கணவரை விட்டுடுங்க ஐயா. அப்பா, அவர் இஷ்டப்படி அந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறீங்களா? கல்யாணத்துக்காக இல்லைங்க ஐயா, கணவரோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கேட்டுக்கிறேன். கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் கொடுத்தேன் சார். இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் தான் கொடுத்தேன், யாரும் வேண்டாம். அவரை இந்த நிலைக்கு ஆளாக்கினது நான் தான், அதனால நானே அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேங்க. அப்போ கையெழுத்து போடுங்க. 525. எஸ் சார். நீ சாந்தா கூட்டிட்டு வா. உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னார். மாப்பிள அவர் இல்லைங்க, நீங்க மட்டும்தான். ஆமா, தம்பிக்கு துரோகம் செஞ்சீங்க, அப்புறம் போட்டோவை வெளியில விட்டுடு. என்னப்பா கூப்பிடுறாருன்னு போறேன், அதுக்குள்ள வெளியில போயிட்டேன்னு. உங்களுக்கு என்னமா ஜாமீன் கொடுத்திருக்காங்க, நீங்க போகலாம். என் மாப்பிள்ள இல்லாம நான் போக மாட்டேன் சார். அப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த அயோக்கியன மாப்பிள்ளைன்னு சொன்ன ஊர் உலகம் சிரிக்க போகுது. கட்டின புருஷனை காமிக்கிற பொண்டாட்டி இருக்கும் போது சிரிக்காம இதுக்குதான் சிரிக்க போறாங்களே? என்ன தவறா நினைக்காதீங்க, நம்ம பொண்ணை காப்பாற்ற வேற வழி இல்லாததுனால நான் அந்த மாதிரி செஞ்சேன். உன் கதைய பேசுறேன், எங்கிட்ட என் கதை, மாப்பிள வந்தாதான் வருவேன். மிஸ்டர் மணிக்கு நான் ஜாமீன் கொடுக்கறேன். டாக்டர், மணியை கூட்டிட்டு வா. டாக்டர், உங்களுக்கு கெடுதல் செய்தவனுக்கு நீங்களே ஜாமீன் கொடுக்கறீங்களா? நமக்கு கெடுதல் செய்தவர்களா இருந்தா கூட நம்மளான உதவி அவர்கள் செய்யணும் சிவனால். என்னங்க, என் வேலை தப்பு இருந்தா மன்னிச்சுக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமாப்பா, நான் வீட்டுக்கு வர்றதா இருந்தா சிவகாமிய மணிக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா, அதை விட உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டிருங்க. மிஸ்டர் சதானந்தம், சிவகாமிய டாக்டருக்கே கட்டி கொடுத்துருங்க. மாப்பிள்ள என்ன ஞானம் மாறுது? இல்ல, விருப்பம் இல்லாத பெண்ணை கட்டிட்டு நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? டாக்டர், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். மணி, என்ன மணி, மணி, வீட்டுக்கு போலாப்பா. எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா. மணி, அப்பா, மறுபடி ஏன் பின்னால போறீங்க? எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்கலாம். மணி, அப்பா, அம்மா, அம்மா, அவருக்கு மணிக்கும் ஏதோ ஒரு தீராத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க, நான் அவரை கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, என்னை நம்புங்க, போங்க. நன்றி. மணி, 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 என்ன மணி, போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் வேணான்னு சொன்னேன்,
இப்ப மாறி பேசுற நிமிஷத்துக்கு ஒரு புத்தி வந்தா உனக்கு தப்பிச்சுட்டு வரதுக்காக நான் அப்படி சொன்னேன். ராத்திரிக்குள்ள சிவகாமியை தூக்கிட்டு வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. பத்திரிகாரனா கூப்பிட்டு செய்தி கொடுத்து வால் போஸ்ட் அடிச்சு உன் மானத்தை வாங்கிடுவேன். இப்படிலாம் செய்யாது, கல்யாணமே பண்ணி வச்சிருவேன். என்ன ஒரு லவ் போஸ் எடுத்திய, அந்த நெகட்டிவ் என்கிட்ட கொடுத்துட்டியா? யாட்டதா இருக்கு, கிழிச்சு போட்டுட்டா? இல்ல, கொளுத்துட்டா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, அப்படியே வச்சுக்கோ. யாரோ வர சத்தம் கேக்குது. சலசல நம்ம கல்யாண விஷயத்தை பற்றி அவசரமா உங்க பேசணும். அவசரமா? ஆமா, நீ உடனே புறப்பட்டு முருகன் தோப்பு பக்கம் வா. என்னது? முருகன் தோப்பு பக்கம். சிவகாமி, சிவகாமி,
இல்லீங்களா? எங்க போய் பாரு. சரியா சார். வாங்க உட்காருங்க. வாங்க சார்.
மறைச்சு பிரயோஜனம் இல்ல தம்பி, உள்ளத்தை சொல்லிடுறேனா, இவன் தங்கச்சிக்கும் எனக்கும் சிநேகிதம், அதுவும் நானும் வீட்டுக்குள்ள தமாஷா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அத வந்து போட்டோ எடுத்துட்டான். அப்புறம் அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு, உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறியா, அல்லது இந்த போட்டோவை வால் போஸ்ட்ல போட்டு பேப்பர்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு உன்னை கேவலப்படுத்துவேன் நினைச்சான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி என்ன பயமுறுத்தினான். இவனுக்கு முகமுடினா ரொம்ப பயம்னு எனக்கு அப்பவே தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் சார் கூட ஆஸ்பத்திரியில அந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்கல, அந்த ட்ரெஸ்ஸ பார்த்த அதே மாதிரி தச்சு இந்த பயலை பயமுறுத்தி அந்த போட்டோவும் வாங்கலாம், பொண்ணையும் காப்பாத்தலாம் அப்படின்னு வீட்டுக்கு போன தம்பி, அங்க மல்லிகா செத்து கிடக்குறா, அந்த கத்தி எப்படி தூக்குன லபக்கிட்டு முடிச்சுக்கிட்டான். அப்பவே ஏன் இல்லன்னு சொல்லக்கூடாது. தம்பி தம்பி தம்பி, அந்த நேரத்துல இந்த உடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தேன், கையில கத்தி வேற இருக்கு, கொலை செய்யலன்னா யாராவது நம்புவாங்களா? இல்ல போய் சொல்றேன், நீதான் கொலைப்படாதீங்களே. மணி, அவர் கொலை செய்யல, நீதான் மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை பாழ் மண்டபத்துல அடைச்சு வச்சிருந்த. ஆமா, நாங்க தான் எடுத்துக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவ சாகும்போது கொடுத்த வாக்கு மூலம் இதோ மணியன் அண்ணன் அல்ல, அவன் ஒரு கொலைக்காரன் கொள்ளைக்காரன். அவன் தங்கை காந்திமதியை சதானந்தம் தம்பி காதலிச்சு கைவிட்டதாக நினைச்சு தவறுதலாகவே அவனை கொலை செய்துட்டு, அதுக்கு காரணம் சதானந்தம் தெரிஞ்சதும் அவரை பழிவாங்க முடிவு செய்தான். அதுக்காக அவரை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா உண்மையாகவே காதல் உண்டாயிடுச்சு, எங்கே சூழ்ச்சி வெளியாயிடுமோன்னு பயந்து என்னை கொலை செய்ய திட்டம் போட்டான். அட நன்றி கேட்ட போல, உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன்டா. டேய், கடைசியில என்னையே பழி வாங்கறதுக்கு பிளான் போட்டியா, நாசமா போகும். ஏண்டா அப்படி நினைச்ச யாரும தங்க காந்திமதி தற்கொலை செஞ்சிக்கும்படி செஞ்ச சண்டான நீதான்டா, சண்டைப்பட நீதான். எப்படி ஒரு நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த என்ன மதி பெண் பாக்குறதுக்காக அவங்க அண்ணனை கூட்டிட்டு அவர் வந்த, ஆனா அவர் வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு நம்ம அந்தத்துக்கு இங்க பெண் எடுக்க கூடாது அவரையும் கூட்டிட்டு போயிட்டு. அப்புறம் என்னமா நடந்துச்சு சொல்லுமா? எப்ப எனக்கு அவரு கிடைக்கலையோ, நான் உயிர் வாழ விரும்பல, அதனால அண்ணா அண்ணா நான் விஷத்து கொடுக்க. என்ன காரியமா அண்ணா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நீயே எனக்கு அண்ணா பிறந்து நான் நினைச்ச அவரையே எனக்கு என்னோட தங்கச்சி. அட துரோகி, நான் களக்காட்டியை நடுங்கி வச்ச கொலகாரன் கொள்ளக்காரன், என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன்.
உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனையும் கொன்னு, உன்னை புதைக்கிற அதே இடத்துல அவனையும் புதைச்சு, வாழ்வுல ஒண்ணு சேர முடியாத உங்க சாவரியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் தங்கச்சி, சாவரியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அப்படியே புறப்பட்ட நினைச்சத முடிச்ச வேலங்காட்டால மரத்தடியில் அடப்பாவே, எங்க சித்தப்பாவை கொண்டுட்டியா? அதோட யாத்திரை தீர்ந்து இவன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்தஸ்து இல்லைங்கிறத காட்டி இவனை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஊருக்கு நான் வந்தேன். அப்படின்னா பேங்க கன்சாயம் பணத்தை கொள்ள அடிச்சது நீ தானே? நான் தான். அது மட்டும் இல்ல, மாயாண்டிய கொன்னது, டாக்டர் இருந்து ஆபத்துன்னு அவரை கொல்ல முயற்சி செஞ்சது எல்லாமே நான் தான். நீயா இங்க வந்த? சிவகாமியை எப்படியாவது கொண்டுட்டு வந்து உனக்கே கட்டித்தரேன்னு சதானந்தம் சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. கைது பண்ணுங்க தம்பி. நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிய நினைச்சு பார்த்தா அட 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 நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லைன்னா என் தலை போயிருக்கும், என் பெண்ணும் போயிருக்கும். அப்படி இல்லைங்க, அம்மாவுடைய தர்ம சிந்தனை தான் சிவகாமியை மீட்டு உங்க தலையை காப்பாத்திருக்கு. தர்மம் செய்யறவங்களுக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அது நினைச்சவங்களே அழிச்சிடும். தர்மம் தலைகாக்கும். வாஸ்தவம் தான் தர்மம் தலை காக்கும். அது இன்னைக்கு சொன்ன வார்த்தையா? எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்த பெரியவங்க சொன்ன ஒரு சத்திய வார்த்தை இல்லையா? ஆனா எங்க தலையை காப்பாத்துக்கு சரி, ஆனா உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு பிரசன்ட் செய்ய வேணாமா? என்ன இந்த பிரசன்ட் யாரும் வேணாம்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. வாங்கப்பா. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்து குழி பறித்தாலும், கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்.